நான் தான் டாக்டரோட பொண்ணு. இங்கே வந்து வாங்க விடுங்க. என் பக்கத்துல வராதீங்க, அங்கே இருக்க என் பக்கத்துல வராதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் தொத்து நோய் இல்ல, மனநோய் தான் அப்பா சொன்னாரு. நான் இங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் போயிடுறேன். நில்லுங்க, இது உங்க வீடு, நீங்க எங்க வேணாலும் வரலாம் போகலாம். யாரும் பார்க்கறதுக்கு விரும்புறதில்லை, அதனால நானும் யாரையும் பார்க்கறதில்லை. ஆனா நான் உங்களை பார்க்க விரும்பினேன். நீங்க மறைஞ்சிருந்தா உங்க சித்தார் என்ன ஒளிமயமான இசை உலகத்துக்கு அழைச்சுக்கிட்டு போகுது. ரொம்ப அழகா வாசிக்கிறீங்க, சபையில வாசிச்சிருக்கீங்களா? கூட்டத்துல குவிதான் குயிலுக்கு பேர் வரணுமா? அது தன்னுடைய ஆத்ம திருப்திக்காக கூவுது. குயில் கூவுறது பொழுது விடியறதுக்காக இல்ல, தன்னுடைய பொழுத போக்குறதுக்காக. உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்குது. நீங்க என்ன நேர்ல பாக்காததுனால அப்படி சொல்றீங்க, பாத்துட்டீங்கன்னா வெறுத்துடுவீங்க. இது தாண்ட மனப்பான்மை. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே உள்ள தடகதான் பாக்குறேன். உருவத்தை பத்தி நான் கவலைப்படுறதே இல்லை. இத பாருங்க, உங்களுக்கு தொந்தரவா இல்லைன்னா நான் அடிக்கடி வந்து உங்களை பார்க்கலாமா? உங்களுக்கு தொந்தரவா இல்லைன்னா நீங்க அடிக்கடி வரலாம். உங்க பேரு மின்னி. அப்படின்னா நிர்மலா. உங்களுக்கு அழகான பேர், ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க. உங்க பேரு கண்ணன். கண்ணன் நல்ல பேர். அந்த கண்ணன் கையில குழல், இந்த கண்ணன் கையில சித்தார். நான் வரேன். அடிச்சிருங்க. வருவீங்களா? வருவேன். மறுபடியும் நான் வரும்போது சித்தாரோட வருவேன். உங்களுக்கு சித்தார் வாசிக்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஊரடமா உங்ககிட்ட கத்துக்கிறேன். நான் வரேன். கண்களால் பேசுதம்மா பாசத்தின் அழைப்பு, பெண்ணோடு பேசுதம்மா பெற்றெடுத்த வயிறு. இனம் பிரிந்த மான் குட்டி மறைந்திருந்து பார்க்குதம்மா, இனம் தெரியா உணர்ச்சியினான் தாய் உள்ளம் தவிக்குதம்மா, தாய் உள்ளம் தவிக்குதம்மா. மறைவில் துடிக்குதம்மா, திரை மறைவில் துடிக்குதம்மா. அம்மா Thank you.
அவனை பார்த்தேன். யார்? அன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுக்கு வந்தானே, நீங்க கூட அவனை துப்பாக்கியால சுட்டீங்களே, அவனை பார்த்தீங்க? அவனா? எங்க பார்த்தேன்? கோயில்ல தூண் பின்னால நின்னு என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் உடனே போலீஸ்ல சொல்லல? ஐயோ, அவன் என்ன என்ன செய்தா? எதுக்காக போலீஸ்ல சொல்றது? அவன் உன்கிட்ட ஏதாவது கேட்டான? ஆமாங்க, என்கிட்ட எதையோ கேட்டா. அது என்னால கொடுக்க கூடிய பொருள் தான் என் உள்ளம் சொல்லுது. ஆனா என்னால என் அறிவுக்கு புரியலைங்க. பார்வதி, அவனை நீ பார்த்து பயந்துருக்க, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுற. இல்லைங்க, அவனை பார்த்து நான் பயப்படலைங்க. அப்படி பயந்திருந்தா திரும்ப திரும்ப அவனை பார்க்கணுங்கிற ஆவல் எனக்கு உண்டாகுமா? அந்த முகம் என்ன காந்த மாதிரி கவர்ந்ததே. ஏன் ஏங்க? மறுபடியும் மறுபடியும் அவன் என்ன பாக்குறப்போ அடிவயிறெல்லாம் கலங்கிச்சு. ஏங்க ஏங்க, அப்படி அவன் யாருங்க? என்ன ஆச்சு? ஐயோ, அவனை நேருக்கு நேரா பார்த்ததுல இருந்து இப்படி தாங்க என் உள்ளமும் உடம்பும் பதறதுங்க. அந்த பையன் கண்ணை உயர்த்தி என்னை பார்த்தானே, அந்த பார்வையில இருந்த ஏக்கம். அந்த பையன் ஏன் என்ன அப்படி பார்த்தான்? ஏன் அப்படி கலங்கிறான்? என்கிட்ட அவன் எதை கேட்டான்? எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் சொல்லுங்க. இப்ப அவனுக்கு 25 வயசு ஆகுது. அவனை பத்தி முழு விவரமும் எனக்கு தெரிஞ்சாகணும், கண்டிப்பா தெரிஞ்சாகணும். Come on, tell me the truth, come on! Don't you dare shout at me!